ஒன்று நாளாகவும் ஆறாம் அதிகாரம் லேவியின் குமாரர் கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்கள் கோஹாத்தின் குமாரர் அம்ராம் இத்சார் எப்ரோன் ஊசியல் என்பவர்கள் அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன் மோசே மிரியாம் என்பவர்கள் ஆரோனின் குமாரர் நாதாப் அபியு இளையாசார் இத்தமார் என்பவர்கள் இளையாசார் பினேஹாசை பெற்றான் பினேஹாஸ் அபிசுவாவைப் பெற்றான் அபிசுவா புக்கியை பெற்றான் புக்கி ஊசியைப் பெற்றான் ஊசி செராகியாவை பெற்றான் செராகியா மெராயோதை பெற்றான் மெராயோத் அமெரியாவைப் பெற்றான் அமரியா அகிதூபை பெற்றான் அகிதூப் சாதோக்கைப் பெற்றான் சாதோக் அஹிமாஸை பெற்றான் அஹிமாஸ் அசரியாவை பெற்றான் அசரியா யோகனானைப் பெற்றான் யோகனான் அசரியாவை பெற்றான் சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவுடைய செய்தவன் இவன்தான் அசிரியா அமெரியாவை பெற்றான் அமெரியா அகிதூப்பை பெற்றான் அகிதூப் சாதோக்கை பெற்றான் சாதோக் சல்லூமை பெற்றான் சல்லூம் இல்கியாவை பெற்றான் இல்கியா அசரியாவை பெற்றான் அசிரியா சிராயாவைப் பெற்றான் சிராயா யோசதாக்கை பெற்றான் கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் மேரையும் சிறைப்பிடித்து கொண்டு போக செய்த போது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான் லேவியன் குமாரர் கெர்சோம் கோஹாத் மெராரி என்பவர்களே கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி சிமேயி என்பவைகள் கோஹாத்தின் குமாரர் அம்ராம் இத்சார் எப்ரோன் ஊசியல் என்பவர்கள் மெராரியின் குமாரர் மஹேலி மூசி என்பவர்கள் லேவியருக்கு அவர்கள் புதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள் கெர்சோனின் குமாரன் லிப்னி இவன் குமாரன் யாகாத் இவன் குமாரன் சிம்மா இவன் குமாரன் யோவா இவன்குமாரன் யுத்தோ இவன்குமாரன் சேரா இவன்குமாரன் யாத்திராயி கோஹாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப் குமாரன் கோராகு இவன்குமாரன் ஆசிர் இவன்குமாரன் எல்கானா இவன்குமாரன் அபியாசாப் இவன்குமாரன் ஆசீர் இவன்குமாரன் எல்கானா இவன்குமாரன் ஊரியேல் இவன்குமாரன் ஊசியா இவன்குமாரன் சவுல் எல்கானாவின் குமாரர் அமாசாயி ஆஹிமோத் என்பவர்கள் எல்கானாவின் குமாரர்கள் ஒருவன் சோபாய் இவன் குமாரன் நாகாத் இவன் குமாரன் எலியாப் இவன் குமாரன் எரோஹாம் இவன் குமாரன் எல்கானா சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற் பேரான வஷ்னி அபியா என்பவர்கள் மெராரியின் குமாரர்கள் ஒருவன் இவன் குமாரன் லிப்னி இவன் குமாரன் சிமேயி குமாரன் ஊசா இவன்குமாரன் சிமேயா குமாரன் அஹியா குமாரன் அசாயா கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும் சாலமூன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டித்தீரமட்டும் ஆசிரிப்பு கூட வாசஸ்தலத்துக்கு முன்பாக சங்கீத சேனையுடன் தங்கள் முறமையின்படியே பணிபடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள் கோஹாத்தரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன் இவன் யோவேலின் குமாரன் இவன் சாமுவேலின் குமாரன் இவன் எல்கானாவின் குமாரன் இவன் எரோஹாமின் குமாரன் இவன் எலியலின் குமாரன் இவன் தோவாகின் குமாரன் இவன் சூப்பின் குமாரன் இவன் இல்கானாவின் குமாரன் இவன் மாகாத்தின் குமாரன் இவன் அமாசாயின் குமாரன் இவன் எல்கானாவின் குமாரன் இவன் யோவேலின் குமாரன் இவன் அசரியாவின் குமாரன் இவன் செப்பனியாவின் குமாரன் இவன் தாகாதின் குமாரன் இவன் ஆசிரின் குமாரன் இவன் எபியாசாப்பின் குமாரன் இவன் கோராகின் குமாரன் இவன் இத்சாரின் குமாரன் இவன் கோஹாத்தின் குமாரன் இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன் இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்திலே நிற்பான் ஆசாப் பெரஹியாவின் குமாரன் இவன் சிமேயாவின் குமாரன் இவன் மிகாவேலின் குமாரன் இவன் பாசையாவின் குமாரன் இவன் மல்கியாவின் குமாரன் இவன் எத்னியின் குமாரன் இவன் சேராவின் குமாரன் இவன் அதாயாவின் குமாரன் இவன் ஏத்தானின் குமாரன் இவன் சிம்மாவின் குமாரன் இவன் சீமேயின் குமாரன் இவன் யாகாதின் குமாரன் இவன் கெர்சோமின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் மிராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள் அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன் இவன் அப்தியின் குமாரன் இவன் மல்லூகின் குமாரன் இவன் அசபியாவின் குமாரன் இவன் அமத்சியாவின் குமாரன் இவன் இல்கியாவின் குமாரன் இவன் அம்சியின் குமாரன் இவன் பாணியின் குமாரன் இவன் சாமேரின் குமாரன் இவன் மஹேலியின் குமாரன் இவன் மூசியின் குமாரன் இவன் மெராரியின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டும் பீடத்தின் மேல் தூபங்காட்டி மகா பரிசுத்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசை கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரோனின் குமாரரில் இளையாசர் என்பவனுடைய குமாரன் பினேகாஸ் இவன் குமாரன் அபிசுவா இவன் குமாரன் புக்கி இவன் குமாரன் ஊசி இவன் குமாரன் செராகியா குமாரன் மெராயோத் இவன் குமாரன் அமரியா இவன் குமாரன் அஹிதூப் அகிதூப் குமாரன் சாதோக் குமாரன் அஹிமாஸ் அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தல்களாவன கோஹத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே யூதா தேசத்தில் இருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றி இருக்கிற வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்னையின் குமாரனாய காலேபுக்கு கொடுத்தார்கள் இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடக்கில பட்டணங்களில் ஒன்றையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் யாத்திரையும் எஸ்தமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும் ஈலேனையும் அதன் வெளிநிலங்களையும் தெவீரையும் அதன் வெளிநிலங்களையும் ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும் மேசையும் அதன் வெளிநிலங்களையும் பென்னிமின் கோத்திரத்தில் கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும் அலேமேத்தையும் அதன் வெளிநலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநலங்களையும் கொடுத்தார்கள் இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்கள் எல்லாம் பதிமூன்று கோஹாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாகிய மனாசேயின் பாதையிலும் விழுந்த சீட்டின்படியே பத்து பட்டணங்கள் இருந்தது கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசக்கார் கோத்திரத்திலும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் பதிமூன்று பட்டணங்கள் இருந்தது மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபிலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி பன்னிரண்டு பட்டணங்கள் இருந்தது அப்படியே இஸ்ரேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால் சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் பென்னிமின் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர்பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள் கோஹாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்ராஹிம் கோத்திரத்திலே இருந்தது எவையெனில் அடக்கில பட்டணங்களில் அவர்களுக்கு எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சீகைமையும் அதின் வெளிநலங்களையும் கேசேரையும் அதின் வெளிநலங்களையும் யோக்மேயாமையும் அதின் அதன் வெளிநலங்களையும் பேத் ஓரோனையும் அதன் வெளிநலங்களையும் ஆயலோனையும் அதின் வெளிநலங்களையும் காத்ரிமோனையும் அதின் வெளிநலங்களையும் மனாசையின் பாதி கோத்திரத்தில் ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும் பீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இவைகள் காகாத் புத்திரரில் உள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது கெர்சோம் புத்திரருக்கு மனாசையின் பாதி கோத்திர வம்சத்தில் பாசானில் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும் அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும் இசக்கர் கோத்திரத்தில் கேதேசும் அதன் வெளிநலங்களும் தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும் ராமோத்தும் அதன் வெளிநலங்களும் ஆனேமும் அதின் வெளிநலங்களும் ஆசேர் கோத்திரத்தில் மாஷாலும் அதின் வெளிநலங்களும் அப்தோனும் அதன் வெளிநலங்களும் கோக்கும் அதன் வெளிநலங்களும் ரேகோபும் அதன் வெளிநலங்களும் நப்தலி கோத்திரத்தில் கலிலியாவில் இருக்கிற கேதேசும் அதின் வெளிநலங்களும் அம்மோனும் அதின் வெளிநலங்களும் கீரியா தாயிமும் அதன் வெளிநலங்களும் இருந்தது மெராரியின் மற்ற புத்திரருக்கு செபிலோன் கோத்திரத்தில் ரிம்மோனும் அதின் வெளிநலங்களும் தாபோரும் அதின் வெளிநலங்களும் எரிகோவுக்கு அப்புறமா இருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்க இருக்கிற ரூபன் கோத்திரத்தில் வனாந்திரத்தில் உள்ள பேசேரும் அதன் வெளிநலங்களும் யாத்சாவும் அதன் வெளிநலங்களும் கேதைமோத்தும் அதின் வெளிநலங்களும் மேப்பாத்தும் அதின் அதன் வெளிநலங்களும் காத் கோத்திரத்தில் உள்ள ராமோத்தும் அதன் வெளிநலங்களும் மக்னாயீமும் அதன் வெளிநலங்களும் எஸ்போனும் அதன் வெளிநலங்களும் யாசேரும் அதன் வெளிநலங்களும் இருந்தது